ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெஃப்ரி லாக். இன்றைக்கி நம்ம டூபிஃபிக்ஸ் ஹோம்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் வந்து மொயினா கல்ச்சர் பண்ணிகிட்ருக்கேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு 15 டப்புக்கு மேலே வந்து நான் மொயினா கல்ச்சர் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய கப்பிக்கும் என்னோடய பீட்டா ஃப்ரைஸு எல்லாத்துக்குமே. இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 டப்பு மட்டும் கொஞ்சம் தண்ணி சேஞ்ச் பண்ணாமல் வச்சுருந்தேன். ஒரு 15 டேஸ் டாப்அப் பண்ணுவேன். நான் குறையும் போது கொஞ்சம் டாப்அப் பண்ணிகிட்டே இருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ டூபிஃபிக்ஸ் ஹோம்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய கல்ச்சராக இருந்தது. ஏன்னா கொஞ்சம் நான் டைரெக்ட் சன்லைட்டில் வைக்கிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஃபுல்லாக பாசியால் நல்லா ஃபார்ம் ஆகுது. ஃபார்ம் ஆகிறதுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சேராட்டுமே ஃபார்ம் ஆகுது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா டூபிஃபிக்ஸ் ஹோம்ஸ் நல்லாவே கல்ச்சராகுது. டியூபிஃபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக்குக்கு எனக்கு அதுலேருந்து கிடைக்கும். என்னோடய ஃபிஷஸ்க்கு நான் போடுவேன் டியூபிஃபிக்ஸ் ஹோம்ஸும். இது பார்த்திங்கன்னா மொயினா கல்ச்சரில் தான் வந்துட்டுருக்கு. இது எல்லாமே இதில் மொயினாவும் இருக்குது. இந்த மொயினாவையும் நான் தெரியுதா, இது எல்லாமே மொயினா தான். ஸோ நான் இதையும் நான் ஃபில்ட்ரு பண்ணி ஃபிஷஸ்க்கு போடுவேன். இந்த ஃபில்ட்ரு பண்ணி போடும் போது தண்ணி வந்து திருப்பி குறையும் போது நான் டாப்அப் பண்ணிப்பேன். இப்போ என்னோடய ஃபிஷஸ்க்கு நான் வீட்டில் கல்ச்சரான டியூபிஃபிக்ஸ் ஹோம்ஸ் போடுறேன். பாருங்கள் எப்படி நல்லா சாப்பிடணும். பிளட் ஹோம்ஸோட டியூபிஃபிக்ஸ் ஹோம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரோட்டீன். ஆனால் அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா அது கொஞ்சம் சேரான இதில் தான் இதாகும். ஸோ நீங்கள் டியூபிஃபிக்ஸ் ஹோம்ஸ் கடையில் வாங்கினாலும் சரி, உங்களுக்கு இதானால் கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு ஃபிஷஸுக்கு கொடுங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் எல்லாம் எதனா இருந்ததுன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாயிடும். ஸோ நீங்கள் ஒரு வாட்டி 1-2 வாட்டி வாஷ் பண்ணிட்டு கொடுங்க. என்னோடய கப்பீஸுக்கு நான் போடுறேன். கப்பீஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா சாப்பிட ஆரம்பிக்கும். டியூபிஃபிக்ஸ் ஹோம்ஸ் பார்த்தீங்கன்னா டியூபிஃபிக்ஸ் ஹோம்ஸு நீங்கள் கப்பீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 டேஸ் ஃப்ரைஸ்லேருந்தே நீங்கள் கொடுக்கலாம். கப்பீஸுக்கு குட்டி வந்து பீட்டாஸுக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா பீட்டா ஃப்ரைஸ் வந்து 1 மந்த்துக்கு மேலே நீங்கள் உங்களுக்கு ஸ்டெடியாக நிற்கும் போது நீங்கள் டியூபிஃபிக்ஸ் ஹோம்ஸு கொடுக்க ஆரம்பிக்கலாம். இதுதான் இன்றைக்கி கலெக்டான டியூபிஃபிக்ஸ் ஹோம்ஸு. இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லா என்னோடய ஃபிஷஸுக்கு எல்லாத்துக்குமே நான் ஃபீட் பண்ண போகிறேன். இது என்னோடய மொயினா கல்ச்சர்லேருந்து எனக்கு கல்ச்சராக இருந்த இந்த வாட்டி டியூபிஃபிக்ஸ் ஹோம்ஸு. உங்களுக்கு அந்த சைடில் பார்த்தா தெரியுதா, நான் முடிஞ்ச அளவுக்கு ஜூம் பண்ணியிருக்கேன். அந்த சைடில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் ஒட்டிகிட்ருக்கு. இது ஃபுல்லாகவே டியூபிஃபிக்ஸ் ஹோம்ஸ். அந்த பணம் அந்த கை வச்சு எடுக்கிற பாருங்கள், இது ஃபுல்லாகவே அந்த டியூபிஃபிக்ஸ் ஹோம்ஸ் தான் இருக்குது. ஸோ இன்னும் நிறைய இருக்குது. இது நாளைக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். அதுவும் நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸாக எடுத்து போடுறேன் அந்த வீடியோவை பாருங்கள். இது வந்து க்ளீனாக இருக்க வந்து நான் மொயினா டப்பு வந்து இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய மெயில் கப்பீஸ் மட்டும் நான் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மெயில் கப்பீஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த ஃபீட் பண்ணுற பாருங்கள். டியூபிஃபிக்ஸ் ஹோம்ஸு எல்லாமே நல்லா சாப்பிடும் உங்களுக்கு. டியூபிஃபிக்ஸ் ஹோம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிளட் ஹோம்ஸ் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் உங்களுக்கு. என்னென்னா ஒரு நாளில் இறந்துடும் மோஸ்ட்லி. ஆனால் டியூபிஃபிக்ஸ் ஹோம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் 10 டேஸ் வரைக்குமே நீங்கள் வச்சுருக்கலாம். ஷாப்பில் வாங்கினீங்களாலும் சரி, நீங்கள் மொயினா கல்ச்சர் பண்ணுறீங்கன்னா மொயினா கல்ச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு டியூபிஃபிக்ஸ் ஹோம்ஸ் வரும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், நான் 90% வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ஃபீடு தான் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டே இருப்பேன். இன்றைக்கி பெரிய என்னோடய கப்பி செட்டப்ஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து மொயினா கொடுக்கல. எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா டியூபிஃபிக்ஸ் ஹோம்ஸ் தான் போட்டிருக்கேன். இதுதான் என்னோடய கப்பி செட்டப்ஸ். இது வந்து என்னோடய பீட்டா ஃப்ரை வந்து இப்போது பாட்லிங் ஸ்டேஜ் ஆகிட்டுருக்காங்க. ஸோ இவங்களுக்கு நான் கொடுப்பேன். அப்புறமா பார்த்திங்கன்னா வந்து ஃபைட்டர் வந்து குட்டிங்களுக்கும் கொடுப்பேன். இது இப்போ பாட்டில் ஸ்டேஜ் வந்துட்டாங்க. ஒரு 5 பேர்கிட்ட பாட்டில் ஸ்டேஜில் இருக்காங்க. அது பாட்டிலிங் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா கப்பி ஃப்ரைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நேர்லி ஒரு 2 மந்த்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கும் ஃபீட் பண்ணுறேன். இதுவும் நல்லா சாப்பிடும் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஜூம் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஏன்னா தண்ணி கொஞ்சம் கலங்களாக இருக்குது. ஏன்னா அது மரத்து கீழே இருக்கனால இலைகள்லாம் உழுது, அதுலேருந்து தண்ணி கலர் மாறிடுது. நம்ம தண்ணி என்ன தான் ஒரு சேஞ்ச் பண்ணாலும் 2 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கலர் சேஞ்ச் ஆயிடுது. ஏன்னா ப்ளஸ் நான் பாதாம் மேலே வேற போடுவேன். ஸோ அதெல்லாம் சேர்த்து தண்ணி மாறுது. இது இன்னொரு ஃப்ரை டேங்க். இது 1 மந்த்து ஃப்ரை டேங்க். இது ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப்பு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட ஆரம்பிக்கும். நான் அது உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எந்த சூப்பராக வந்து டியூபிஃபிக்ஸ் ஹோம்ஸை எவ்வளோ லைக் பண்ணி குட்டி தான் வந்து உங்களுக்கு சாப்பிடுதுன்னு பாருங்கள். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு லைஃப் ஃபீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு க்ரோத்தும் கலரேஷனும் நல்லாயிருக்கும். டியூபிஃபிக்ஸ் ஹோம்ஸை பொறுத்த வரைக்கும் கலரேஷன் உங்களுக்கு நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். பிளட் ஹோம்ஸும் அது மாதிரி தான். டியூபிஃபிக்ஸ் என்னென்னா நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு 1 வீக் வரைக்குமே நீங்கள் அதை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எப்படி டியூபிஃபிக்ஸ் ஹோம்ஸை வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலாம், எப்படி அதை லைவாக ஒரு 10 டேஸ்க்கு நம்ம வச்சு நம்ம குட்டிங்களுக்கு கொடுக்க முடியும்னு சொல்லி நான் காட்டுறேன். இதை பாருங்கள். எல்லா குட்டியுமே பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா சாப்பிட்றதுன்னு சொல்லி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ். இது என்னோடய 1 மந்த் பேபிஸ். இது எல்லாமே தேங்க்யூ சார் வாட்சிங் அவர் ஜெஃப்ரி லாக். சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்.